அஇஅதிமுக தொடங்கப்பட்டு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் முடிவடைந்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்று தொடங்கியுள்ளது இதையொட்டி மாநிலம் முழுவதும் அஇஅதிமுகவினர் கட்சி கொடிகளை ஏற்றியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகிறார்கள் அஇஅதிமுக நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த கிராமமான செல்வம்பாளையத்தில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார் மேலும் அங்கு திரண்டிருந்த கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார் விழாவில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஒ பன்னீர்செல்வம் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவச் சிலைகளுக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கட்சிக்கொடியை கொடியை அவர் இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக தலைவர் மதுசூதனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்